வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பேர் ஆனந்தம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைத்து எல்லாரும் நல்லா இருக்கலாம். வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த புரட்டாசி பௌர்ணமியில் ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளில் செல்வம் கோடி கோடியாய் நம் வாழ்வில் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன? அந்த மூன்று பொருட்களை வாங்கி நம் வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரித்து கொள்வதற்கான வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை தவற விடாமல் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த புரட்டாசி பௌர்ணமியை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். கோடி செல்வத்தை சேர்த்து கொண்டு வாழ்வில் செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். புரட்டாசி மாதம் பொதுவாகவே பெருமாளுக்கு உரிய மாதம் அப்படின்னாலும் கூட இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி அம்பிகை வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே ஒரு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் அம்பாலோட திருமுகம் பல மடங்கு ஜொலி ஜொலிப்பாக காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாத பௌர்ணமியில் அம்பாளின் திருமுகத்தை பார்ப்பதற்கு 1000 கண்கள் வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. புரட்டாசி பௌர்ணமியில் அம்பாளை நினைத்து தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாமே தவம் மேற்கொள்வார்கள். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சில பொருட்களை வாங்குவதன் மூலம் செல்வ செழிப்பை அதிகரித்து கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு மிக அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு. புரட்டாசி பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால மகாலட்சுமிக்கு ரொம்பவே உரித்தான பொருள், மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய பொருள்னு பார்த்தோன்னா கல்லுப்பு. அந்த கல்லுப்பை கடையில் போய் மறக்காமல் அந்த சுக்கரஹோரையில் வாங்குவது இன்னமுமே விசேஷம். அது காலை 6 to 7 மணிக்குள்ளே வாங்கி வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்த வகையில் பார்த்தோன்னா மங்களகரமாக மஞ்சளை வாங்கணும். அது மஞ்சள் கிழங்காக இருந்தாலும் பரவாயில்ல, அல்ல மஞ்சள் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் மஞ்சள் வாங்கிட்டு வந்து மங்களமாக அந்த வெள்ளிக்கிழமையை மகாலட்சுமியின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம். அடுத்த வகையில் ஏதாவது ஒரு இனிப்பு, அது சர்க்கரையோ வெல்லமோ ஏதாவது ஒரு இனிப்பை வாங்கிட்டு வந்து அதையும் பூஜை அறையில் வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த இனிப்பை வைத்து ஏதாவது ஒரு இனிப்பை செய்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக வைத்து தீப தூப ஆராதனை செய்து அம்பாளை வழிபடலாம். அந்த புரட்டாசி பௌர்ணமியில் அம்பாளின் திருமுகத்தை கண்ணால கண்டு அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். அது மட்டுமல்ல, அம்பாளுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அம்பாளுக்கு ரொம்பவே விருப்பமான இந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் வாங்கி எடுத்துட்டு போய் கோயிலில் அதை கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு செயலாக பார்க்கப்படுது. கூடுமானவரை பௌர்ணமி தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவதால் மஞ்சளும் குங்குமமும் வாங்கி அம்பாளுக்கு கொடுத்து அம்பாளிடம் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். செல்வத்தை அதிகரித்து கொள்ளலாம், வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.